வணக்கம். 7 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணம் மீண்டும் ரத்து. தவிர்க்க முடியாத காரணங்களால் பரப்புரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பாஜக நிர்வாகிகள் தகவல். ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரே மேடையில் பரப்புரை செய்யும் மு க ஸ்டாலின், ராகுல்காந்தி. கோவை செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது. இலவச திட்டங்கள், இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பு. போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் பெரிய ஆட்கள் சிக்க உள்ளனர். கோவையில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தகவல். போதைப் பொருளை 3 ஆண்டு காலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டதாக இன்றைக்கு செய்தி வந்துட்டு இருக்குது. விரைவாக இதில் தொடர்புடையவர்கள் பெரிய பெரிய ஆளா மாட்ட போறாங்க. அடுத்த பிரதமர் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள்தான் தீர்மானிப்பார்கள். தஞ்சையில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அடுத்த ஒன்றிய பிரதமர் யாருன்னு நீங்க, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு யாரு வந்தா நல்லது செய்வாங்கிறது நீங்க முடிவு பண்ணணும். அரசியல் அதிகாரம் வழங்குவதே உண்மையான சமூக நீதி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழ்நாட்டில் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். 35 அமைச்சர்கள் 11 பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் 11 பேர் மீது ஊழல் வழக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என பாஜகவில் யாரும் கூறவில்லை. வேலூரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில் நாங்கள் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று யாராவது சொல்லியிருக்காங்களா? அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. மக்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் கூட்டணி அமைத்து போட்டி. திமுக, அதிமுக, பாஜக மீது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. சிந்திக்கிற திறனற்று, உழைக்கிற உடல் வலிமையற்று, முழுக்க முழுக்க மது போதை, அதை விட்டு வெளியேறினால் மத போதை, அதை விட்டு வெளியேறினால் சாதி போதை, அதை விட்டு வெளியேறினால் கட்டுக்கடங்காத திரை கவர்ச்சி. திரைப்படத்தில் நடிச்சா போதும், நாட்டை ஆள்ற தகுதி வந்துருதுன்னு ஒரு ஒரு பார்வை இருக்கு. பாஜக உடன் கூட்டணி வைக்க தேமுதிகவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக பிரேமலதா குற்றச்சாட்டு. வங்கி கணக்கை முடக்குவோம் என பயமுறுத்திய போதும் ஜெயலலிதா போல் துணிச்சலாக முடிவெடுத்ததாக பேச்சு. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதி பொது விடுமுறை. தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவிப்பு. வாக்குப்பதிவு எந்திரத்தில் உள்ள குறைபாடுகளை களைய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திமுக தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நெல்லையில் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை. 2 மணி நேரம் நடந்த சோதனையில் ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என ஆவுடையப்பன் விளக்கம். மினிமம் பேலன்ஸ் இல்லாத ஏழைகளிடம் 21,000 கோடியை டிஜிட்டல் வழிப்பறி செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் பிரதமர் மோடி பொய் சொல்வதாகவும் சாடல். கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுக்கு வழங்குவது சாத்தியமற்றது. இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திட்டவட்டம்.
கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காரில் தேர்தல் பறக்கும் படை சோதனை. வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி காரிலும் சோதனை நடத்தினர். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 17 முதல் 19 வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4 டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது என்றும் அறிவிப்பு. மயிலாடுதுறை அருகே மக்களை அச்சுறுத்தும் சிறுத்தையை பிடிக்க 3 கூண்டுகள் வலைகள் வரவழைப்பு. பாதுகாப்பு கருதி ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் 3வது நாளாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட உருமாறிய பறவை காய்ச்சல் வைரஸால் ஒருவர் பாதிப்பு. கொரோனாவை விட 100 மடங்கு வீரியம் கொண்டது என்று விஞ்ஞானிகள் தகவல். ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ். 29 பந்துகளில் 61 ரன்கள் விளாசி வெற்றிக்கு வித்திட்ட சஷாங்க் சிங். கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க பாஜகவும் காங்கிரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கன்னியாகுமரி தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய மரிய ஜெனிஃபர் அவங்க பிரச்சாரத்துக்கு நடுவில் நம்ம அவர்களை சந்தித்தோம். சில கேள்விகளை அவங்கள்ட்ட முன்வைப்போம். கன்னியாகுமரி தொகுதியில் பெரிய ஆளுமைகள் ஏற்கனவே மத்திய அமைச்சராக 2 முறை இருந்தவர் தற்போது மீண்டும் போட்டியிடுகிறார். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவரும் மீண்டும் போட்டியிடுகிறார். எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எங்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க ஐயா. அதாவது மக்கள் ஒரு அடிப்படை மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே பழைய முகங்கள் தான், திரு பொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி, தம்பி விஜய் வசந்த் அவர்களும் சரி. விஜய் வசந்த் அவர்கள் வந்து ரொம்ப பழைய முகம்னு சொல்ல முடியாது. 2021 தான் வந்து அவர் அரசியலுக்கே வர்றாரு, அதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு புது முகம் தான். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுமை தான். ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கணும், அரசியல்ங்கிறது என்ன? மக்களுக்கான சேவை. அது இந்த பிஜேபியும் காங்கிரஸும் செய்தா? அது ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்னு கொண்டு வர்றாங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ ப்ராஜெக்ட், சாகர்மாலா திட்டம்ன்றாங்க. பக்கத்தில் வந்து 2015 வந்து விழிஞ்சம் போர்ட் ப்ராஜெக்ட் வருது. அப்போ திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, விழிஞ்சம் போர்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கனிம வளங்கள், மலைகள், மலைவளமாக இருக்கட்டும், மண் வளமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து எங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இதுதான் எங்கள் அண்ணன் சீமான் இந்த தேர்தலுக்கு கொண்டிருக்கிற கொள்கை. எது ஒன்று ரெண்டுன்னெலாம் கிடையாதுங்கய்யா, அடிப்படையே அமைப்பு மாற்றம் தேவைப்படுது. நம்ம சிந்தனையே முதல்ல மாறணும். நம்ம மக்கள் வந்து ஓகே பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் தோன்ற கட்சிக்கெல்லாம் ஓட்டு செலுத்தக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள், தம்பி தங்கங்க எல்லாமே வந்து ஓட்டு செலுத்துகிற அம்மா அப்பாக்களை அப்படி ஒரு நம்பிக்கையோடு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை 18 வயசுக்கு குறைவான வயசில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அடுத்த 5 வருஷத்தில் அவன் ஒரு காலேஜில் போய் சேரணும், அடுத்த 10 வருஷத்தில் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அப்போ அம்மா யோசிச்சு உங்களோட வாக்குகளை செலுத்துங்கம்மா, நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, எங்க நம்ம மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக யோசிக்கிறவங்களையாவது தேர்ந்தெடுங்க. செயல்படுத்துறது ரெண்டாவது, யோசிக்கவாவது செய்யணும் இல்லையா? குறிப்பிட்டு சொல்றதாக இருந்தால் இந்த தொகுதியை பொறுத்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மக்கள் நல திட்டங்கள்ங்கிறது ஒன்னு ரெண்டு அப்படி சொல்ற மாதிரி இருந்தா ஹைலைட் பண்ணக்கூடிய எதவா பாக்குறீங்க? தற்சார்பு பொருளாதாரங்கய்யா. அதாவது கிட்டத்தட்ட 24,000 ஹெக்டேர் வந்து தென்னை மரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 500,000 குடும்பங்கள் வந்து ரப்பர்னால அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 6,000 ஹெக்டேர் வந்து வாழை இருக்குது. நம்மளுடைய தேன், நம்மளுடைய மாவட்டத்தின் தேன் வந்து புவிசார் குறியீடு உள்ள ஒரு பொருள். அதே மாதிரி மட்டி பழம் வந்து புவிசார் குறியீடு உள்ள ஒரு பொருள். இப்படியாக பல பொருட்கள் நம்மளுடைய மாவட்டத்திலே இருக்கு. இதை சார்ந்து நம்ம ஒரு கட்டமைப்பு, ஒரு தற்சார்பு பொருளாதாரம், ஒரு தொழிற்சாலை அமைக்கணும்.